அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் 2023 கிருத்திகை நட்சத்திரம் ஒவ்வொரு மாதமும் எந்த தேதியில் எந்த கிழமையில் வருதுங்கிற தகவலை நம்ம பார்க்கலாம். ஜோதிட அறிவியலின் கணக்கின்படி நட்சத்திரங்களோட எண்ணிக்கை மொத்தம் 27. அந்த 27 நட்சத்திரங்களில் சூரியனுக்கு மிகவும் நெருங்கிய முதல் நட்சத்திரம் கிருத்திகை அப்படின்னும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. 2023 ஜனவரி மாதம் 3 செவ்வாய்க்கிழமையன்று மார்கழி மாத கிருத்திகை, 2023 ஜனவரி மாதம் 30 திங்கட்கிழமையன்று தை மாத கிருத்திகை, பிப்ரவரி மாதம் 26 ஞாயிற்றுக்கிழமையன்று மாசி மாத கிருத்திகை, 2023 மார்ச் மாதம் 25 சனிக்கிழமையன்று பங்குனி மாத கிருத்திகை, 2023 ஏப்ரல் மாதம் 22 சனிக்கிழமையன்று சித்திரை மாத கிருத்திகை, 2023 மே மாதம் 19 வெள்ளிக்கிழமையன்று வைகாசி மாத கிருத்திகை, 2023 ஜூன் மாதம் 15 வியாழக்கிழமையன்று வைகாசி மாத கிருத்திகை, 2023 ஜூலை மாதம் 13 வியாழக்கிழமையன்று ஆணி மாத கிருத்திகை, 2023 ஆகஸ்ட் மாதம் 9 புதன்கிழமையன்று ஆடி மாத கிருத்திகை, 2023 செப்டம்பர் மாதம் 5 செவ்வாய்க்கிழமையன்று ஆவணி மாத கிருத்திகை, 2023 அக்டோபர் மாதம் 3 செவ்வாய்க்கிழமையன்று புரட்டாசி மாத கிருத்திகை, 2023 அக்டோபர் மாதம் 30 திங்கட்கிழமையன்று ஐப்பசி மாத கிருத்திகை, 2023 நவம்பர் மாதம் 26 ஞாயிற்றுக்கிழமையன்று கார்த்திகை மாத கிருத்திகை, டிசம்பர் மாதம் 24 2023 ஞாயிற்றுக்கிழமையன்று மார்கழி மாத கிருத்திகை வருகிறது. தமிழ் மாதங்களின்படி வைகாசி மாதத்தில் 2 கிருத்திகையும், மார்கழி மாதத்தில் அதாவது ஜனவரி 2023 ஆரம்பிக்கும் பொழுது ஜனவரி மாதத்தில் ஒரு கிருத்திகையும், 2023 முடியும் தருவாயில் டிசம்பர் மாத மார்கழியில் ஒரு கிருத்திகையும் வருகிறது. இந்த கிருத்திகை நட்சத்திர தினத்தை கடைபிடித்து முருகப்பெருமானின் அருளை பெறுவோம். இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.